ஈடுபடணுங்கிறதுக்காக 10 பாசுரங்கள் பாடியுள்ளார். செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா உன் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும், படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. திருவேங்கடத்திலே வெங்கடேச பெருமாளுக்கு முன்பாக ஓர் படி உள்ளது. அந்த படியாக கல்லாக கிடந்து விடாமல் வெங்கடேசனை தரிசிக்க வேணும் என்று குலசேகரர் ஆசைப்பட்டார். ஆகையால் வேங்கடத்திலே இன்னைக்கும் பெருமான் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த படிக்கு குலசேகரன் படி, குலசேகரன் படி என்றே பெருமை. எங்கோ இருக்கும் திருவேங்கடத்தில் அவருக்கு ஆசை எப்படி ஏற்பட்டது? இவர் திருவஞ்சிக்களத்தில் கேரளத்தில் இருப்பவராயிற்றே. உண்மை உள்ளது. திருவேங்கடமுடையான் இவர் உள்ளத்துக்குள்ளே புகுந்தான். புகுந்து, நீர் நம்மை தொழுவதற்காக பிறந்தவர், எங்கெங்கோ அரசாள பிறந்தவர் அல்லர் என்று காட்டி கொடுக்க அது முதல் அவ்வம்பெருமானுக்கே தொண்டுபுரிய ஆசைப்பட்டார். ஆகையால் தான் இன்றும் திருவஞ்சிக்களத்தில் வெங்கடேசன், ஸ்ரீனிவாசன், திருவேங்கடவன் அவர்தான் கோயில் கொண்டு சேவை சாதிக்கும் பெருமாள். இப்ப நாம இனிமே திருவஞ்சிக்களத்தில் இருக்கும் பெருமாள், அருகிலே இருக்கும் ஆழ்வார், கூட இருக்கும் ஆச்சாரியர்கள், அங்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் இவற்றை கண்டுகளிப்போம். விளங்கும் திருவேங்கடமுடையானுடன் திருமஞ்சனம் கண்டருளும் குலசேகரனை வணங்கி திருவேங்கடத்து பெருமை பாடிய தீந்தமிழை காண்போம். தன்னுடைய நான்காம் திருமொழியிலே 11 பாசுரங்களாக திருவேங்கட மாமலையில் தான் ஏதாவது ஒரு உயிராய், செடியாய், மலராய், பொருளாய் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் குலசேகராழ்வார். காவலனாய் சேரநாட்டு குலசேகர சக்கரவர்த்தியாய் விளங்கிய ஆழ்வார் வடநாட்டு திருவேங்கடத்தை வண்டினங்கள் பண்பாடும் சோலை, தேனார் பூஞ்சோலை என்றெல்லாம் வர்ணித்து பாடியுள்ளார். திருமொழியிலே கோயிலில் உறையும் அரங்கனையும், திருமலையில் வாழும் திருவேங்கடவனையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று திருநாமம் கொண்டு உச்சரித்து மகிழ்ந்த நாம் அந்த கோவிந்த ராஜன் உறையும் தில்லை நகர் திருச்சித்திர கூடத்தை ஆழ்வாரின் அமுத மொழியுடன் அகம் மகிழ்ந்து காண்போம்.
மோட்சமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே என்று ராமனை பாடுகிறார் ஆழ்வார். திருச்சித்திரக்கூடம் என்னும் திவ்ய தேசத்திலே கிடந்த கோலத்தில் காட்சி தரும் கோவிந்தராஜனை மங்களாசாசனம் செய்யும் போது ராமாயண கதை சுருக்கத்தை புகழ்ந்து பாடியுள்ளார். வெண்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றியவன் ராமன், தன் தம்பி பரதனுக்கு பாதுகையும் அரசையும் ஈந்த அயோத்தி ராமனை தன் கொல்லிநகர் அரசு துறந்து அடியார்பால் அன்பு பூண்ட குலசேகரன் தலை வணங்கி கை கூப்பி பாடியுள்ளார். ஆண்டாள் தன் திருப்பாவையிலே கோவிந்த நாமத்தை கடைசி மூன்று பாசுரங்களில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். ஆண்டாளின் அமுத மொழிக்கேற்ப தில்லை திருச்சித்திர கூடத்து கோவிந்தராஜனை தயரதன் தன் மகனாய் தோன்றிய ராமனை கோழியர்கோன் குலசேகரன் தன் சொல்மாலை கொண்டு தரிசித்து கண்ணனின் பால லீலைகளை பாடிய பெருமையை அறிவோம். ஆழ்வாருடைய உற்சவம் நடக்கும் போது மலையாள கலாச்சாரத்தின்படி இவ்வூர் மரபுப்படி அவரவர்கள் கைகளிலே தீபத்தை ஏந்தி கொண்டு நீண்ட வரிசையில் ஆழ்வாரோடையே பெருமானோடையே ஊர்வலமாக வருகிறார்கள். இது காண கண்கோடி வேண்டும். அதுவும் இரவு பொழுதிலே இந்த ஆராட்டு உற்சவம் நடக்கும் போது அவசியம் அனைவரும் சேவிக்க வேண்டும். இப்படியாய் திருவஞ்சிக்களத்திலே மாசி புனர்பூசத்திலே தோன்றின இவ்வாழ்வாரை இன்று நாம் நன்கு சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். தன் அவதார திருநன்னாளிலே அவதார திருத்தலமான திருவஞ்சிக்களத்திலே குழலூதும் கண்ணனாய் கோலம் காட்டி நிற்கிறார் குலசேகராழ்வார். மலைநாட்டு திருத்தலத்திலே மாலை வேளையில் புறப்பாடு கண்டருளும் குலசேகராழ்வாரை தரிசித்துக் கொண்டே தாமரை கண்ணனின் புகழ் பாடியதை அறிந்து கொள்வோம். தேவகியின் மகனாய் பிறந்த கண்ணன் கோகுலத்திலே யசோதையின் இடத்திலிருந்து வளர்ந்து தன் பால பருவத்தில் செய்த லீலைகளை காணப்பெறாத தேவகியின் புலம்பலாக பாடியுள்ளார் குலசேகராழ்வார். அந்த மலைநாட்டு கொல்லிக் காவலன் கண்ணனாய் வீதி உலாவரும் வடிவழகை மலைநாட்டு மக்கள் தங்கள் வழக்கப்படி திருவிளக்கேற்றி முக்கனை கொண்டு முகம் மலர வணங்கும் தெய்வீக பொலிவை கண்டு மகிழ்வோம். குன்றினால் குடை கவிழ்த்தும் கோல குறவை கூத்தும் ஆடிய காளியின் தலை மிதித்த கண்ணனை தான் கண்ணுறவில்லையே என்று தேவகி ஏங்கினாள். தன் சேய் செய்த சேட்டிதங்களை காணப்பெறாத தாயாக தேவகியாக தன்னையே பாவித்த ஆழ்வார் கண்ணனை தஞ்சமெனப் பற்றி மல்லை மாநகர் இறைவன் தன்னை மனமுவந்து பாடியுள்ளார். கண்ணனையே ராமனாய் தாலாட்டி மகிழ்ந்த ஆழ்வாரை திருக்கண்ணபுரத்திலே காண்போம்.
அவர்கள் வாழி அருளி செயல் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: